ओम नमो भगवते वासुदेवाय। हाय फ्रेंड्स, वेलकम टू डिवोशनल इन तमिल बाय एसपी சேதுலக்மணன். நான் தான் உங்க எஸ்பி சேதுலக்மணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்க வந்திருக்கோம்னா சோளிங்கர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மலையேற போகிறோம். 3:30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் செதறி தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு நாங்கள் வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சோளிங்கர் கோயில் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து மெயின் சாமியாக இருக்கிறது வந்து யோக நரசிம்மர். இவர் வந்து பார்த்திங்கன்னா தவக்கோடத்தில் இருக்கார். இவருக்கு வந்து ஒரு நெற்றிக்கன் இருக்குது. இது வந்து கார்த்திகை மாதத்தில் மட்டும் திறந்திருக்கோம் அப்படிங்கிற காரணத்தினால இங்கே வந்து கார்த்திகை மாதத்தில் பக்தர்கள் கூட்டம் வந்து நிறையாவே வருது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 1305 படிகள் இருக்குது. 750 அடி இந்த கோவில் ஹைட்டுங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த கோயிலில் ரோப்கார் கூட போட போகிறாங்க. ஆனால் நம்ம போனப்போ ரோப்காரோட வேலைகள் வந்து முடியாத காரணத்தினால நம்ம வந்து ரோப்காரில் போக முடியாமல் நாங்கள் வந்து படியில் போயிருக்கோம். இந்த சோளிங்கர் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றா இருக்குது. இங்கே வந்து ஒரு கடிகை பொழுது நரசிம்மரை மனசார நினச்சா நம்ம வேண்டியது நடக்கும். ஒரு கடிகை பொழுது அப்படின்னு பார்க்கும்போது 24 நிமிஷம். விஸ்வாமித்திரர் வந்து இங்கே வந்து 24 நிமிஷம் நரசிம்மரை வேண்டி வழிபட்டார். அதனால் அவருக்கு வந்து பிரம்ம ரிஷி அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடச்சி எல்லாரும் வந்து இங்கே வந்து ஒரு கடிகை பொழுது தங்கி வழிபடுறதுனால இந்த ஒரு மலைக்கு பேர் கடிகை மலை, இல்லைன்னா கடிகாச்சலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோளிங்கர் மலை மீது ஏறி நரசிம்மரை வழிபட்டால் நமக்கு வந்து வீடு வாங்குகிற யோகம் கிடைக்கும். இன்னொரு காலத்தில் இந்த கோவிலில் சப்த ரிஷிகள் தவம் இருந்தாங்க. அப்போ அசுரர்கள் வந்து இவங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க. எனவே சப்த ரிஷிகள் யோக நரசிம்மர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. அப்போ யோக நரசிம்மர் அவரோட சங்கு சக்கரத்தை ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்து இங்கே இருக்க அசுரர்களெல்லாம் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவரும் வந்து சப்த ரிஷிகளில் வந்து அசுரர்களை அழித்து காப்பாற்றினார். அப்போ ஆஞ்சநேயருக்கும் சப்த ரிஷிகளுக்கும் யோக நரசிம்மர் காட்சி அளித்தார். இங்கேயே சன்னிதானத்துக்கு எதிர்க்க சப்த ரிஷிகள் வந்து யோக நரசிம்மரை பிரார்த்தனை செய்கிற கோலத்தில் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா 100வது படிக்கு வந்துட்டோங்க. இந்த கோவிலில் வந்து குரங்கு தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து அதிகாலை 3:30 வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். அதிகாலை நேரத்தில் போனதுனால எங்களுக்கு வந்து குரங்கு தொல்லை சுத்தமாக இல்லை. ஒருவேளை நீங்கள் சூரியன் விழிஞ்சதுக்கப்புறம் போனீங்கன்னா குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும். நீங்கள் மோஸ்ட்லி கீழே வந்து கம்பலாக விற்பாங்க, அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகணும். ஏன்னா இங்கே இருக்க குரங்குகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர பொருட்களை வந்து பறிச்சுட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கோவில் வரலாறு சொல்லிகிட்டே 400வது படி, 500வது படி, 600வது படி வரைக்கும் ரீச் பண்ணியாச்சு. இந்த 600வது படி ஏறும்போதே ரொம்ப டயர்டாயிரும். அதனால் இங்கே வந்து ஜூஸ் கடை, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கான மிட்டாய் எல்லாமே விற்பாங்க. சப்தரிஷி மண்டபம்ங்கிற மண்டபத்தில் தான் இந்த கடைகள்லாம் இருக்குது. 700 படி, அதாவது பாதி தூரம் ரீச், 100 ஸ்டெப்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ஃபைனலி 1000 ஸ்டெப்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ஒரு வழியாக 1100 படி ரீச் ஆயாச்சு. இங்கேருந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவில் வந்துட்டு நல்லாவே தெரியும். ஒரு வழியாக 1305 படி ரீச் பண்ணியாச்சு, கோயிலும் வந்துருச்சு. உள்ளே வீடியோ எடுக்க முடியாததுனால இங்கே வந்து உண்டியலுக்கு மேலே ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இங்கே இருக்க தாயார் ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார். சுவாமியோட பேர் யோக நரசிம்ம சுவாமி. இதுதான் கோவில் சன்னிதானத்தோட வாசல். இது பார்த்திங்கன்னா மலையோட வியூ. நாங்கள் இறங்கி வரும்போது விழுந்துருச்சு. அதனால வந்து குரங்கு தொல்லை வந்து அதிகமாகிருச்சு. எல்லா குரங்கும் எந்திரிச்சு வந்து அந்த வழியில் வந்து நிறையா இருந்துச்சு. ஏறும்போது கம்மியாக இருக்கும், ஆனால் மலையோட உச்சிக்கு போகும்போது வந்து குரங்கு வந்து நிறையாவே இருக்கும். இங்கே வர பக்தர்கள் ஒவ்வொரு படியிலையும் கற்பூரம் ஏற்றியும் மஞ்சள் குங்குமம் வச்சும் அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. இந்த சோளிங்கர் மலையில் 1305 படி ஏறி போகிறதே கொஞ்சம் சிரமம். ஆனால் இவங்க வந்து எல்லா படியிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூரம் ஏற்றி போகிறாங்க. இது ரொம்பவே பெரிய வேண்டுதல். இந்த 1305 படியில் ஏறும் சிரமப்படுறவங்க இந்த மாதிரி டோலியில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த கோயிலில் தான் குழந்தை பக்த பிரகலாதனுக்கு நரசிம்மர் காட்சி அளித்தார். ஸோ இந்த சோளிங்கர் மலையை ஃபேஸ் பண்ண மாதிரி மலை அடிவாரத்தில் பக்த பிரகலாதன் வந்து வணங்குற கோலத்தில் வந்து காட்சி அளிக்கிறாரு. இங்கே மலை அடிவாரத்தில் பக்த ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர்னு ஒரு கோயில் இருக்குது. இங்கே வந்து வீர ஆஞ்சநேயர் சுயம்பு மூர்த்தியாக வந்து காட்சி அளிக்கிறாரு.
இப்போ நம்ம பெரிய மலை யோகநரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சின்ன மலை யோக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக போகிறோம். இது போகிற வழி ஃபுல்லாகவே கடை வீதி தான். ஸோ நிறைய கடையெல்லாம் இங்கே இருக்கும். இப்போ நம்ம சின்னமலை ஆஞ்சநேயர் கோயில் மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம சின்னமலை மேலே ஏறி அந்த கோயிலுக்கு போகலாம். இங்கேயும் பெரிய மலை மாதிரி கற்பூரம் ஏற்றிட்டு போகிறாங்க ஒவ்வொரு படிக்கும். இதுதான் சின்னமலையில் மேலே இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில். இக்கார்த்திகை மாதத்தில் அனைவருக்கும் அருள் புரியும் சோழிங்கர் யோக நரசிம்மரை வணங்கி நரசிம்மர் ஸ்லோகத்தை கூறி அவர் அருள் பெறுவோம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் எஸ்பி சேதுலக்மணன். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா என்னுடைய சேனலான டிவோஷனல் இன் தமிழ் பை எஸ்பி சேதுலக்மணனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணாய.